இது தானம் உடல் உறுப்பு தானத்தை பற்றிய ஒரு அதிசய தகவல்கள் நேற்றைய தினம் அறியாமையினால ஒரு தவறான செய்திகள் எப்படி உடல் உறுப்பு தானத்தை பற்றி பரவுகிறது என்பதை நம்ம பார்த்தோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னாக்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அறியாமையினால் இந்த உடல் உறுப்பு தானம் எப்படி வந்து செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தவர் இறந்த தங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மலை உச்சி மேலே வைக்கிறதா சொல்கிறாங்க அங்கே வந்து பருந்துகளும் கழுகுகளும் இன்னும் ராட்சச பறவைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய உடல் உறுப்புகளை அது வந்து அந்த பறவைகள் சாப்பிட்டுட்டு போயிடும் அது வந்து பறவைகளுக்கு தீனியாக இருக்கும் அதாவது நம்ம இறக்கும் போது கூட நம்முடைய உடல் வந்து பறவைகளுக்கு தீனியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஆயினும் பார்த்தீங்க இதுவும் ஒரு விதமான ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லலாம் உடல் உறுப்புகளுக்காக எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த உடல் உறுப்பு தானமாக மனிதர்களுக்கு நம்ம செய்யலாமே இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கங்கை நதியில வந்து நம்ம உடலை வந்து கல்லை கட்டி உள்ள மூழ்கடிக்கிறாங்க காரணம் அங்க இருக்கிற மீன்களுக்கு நம்முடைய உடல் வந்து அது இரையாகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது மீன்களுக்கு வேணால் ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கலாமே ஒழிய ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுற்றுப்புறச் சூழல் அந்த தண்ணீர் மாசுபடுதல் இன்னும் அது மீன்களுக்கு கூட கெடுதலாக இருக்கலாம் இன்னும் இந்த தண்ணீர் மாசுபடுவதால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சுற்றுப்புறச் சூழலே வந்து இன்றைக்கி மாசுபடுவதற்கும் பல நோய்கள் பரவுவதற்கும் கூட அது வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் அப்படி மூழ்கடிக்கிற அந்த இறந்தவருடைய உடல் உடல் உறுப்பு தானத்துக்காக நம்ம பயன்படுத்தலாமே இன்னைய ஒரு சமூகத்தினர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க உழைத்ததில் சேர்த்து வைத்த அந்த லாபத்தில் ஒரு பகுதியை ஏழைக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அவர்கள் கூட இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை ஆனால் இதை கூட நம்ம வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உடல் உறுப்புக்காக காத்திருப்பவர் கூட ஒரு ஏழை எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கே நம்ம ஒரு புண்ணியம் செய்யணும்னு சொன்னாக்கா ஏ நம்மளுடைய உடல் உறுப்புகளை கூட நம்ம அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாமே